முக்கிய செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சேர்த்த 2,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல், சிபிஐ அதிரடி. மருத்துவ படிப்பில் சேர 16ஆம் தேதி முதல் விண்ணப்ப விநியோகம், மருத்துவ கல்வித்துறை அறிவிப்பு. கனிமொழி ஊழல்களை அம்பலப்படுத்தியது யார், முக்கிய புள்ளியின் பெயர் அறிவிப்பு. விமானிகள் போராட்டத்திற்கு மத்திய அரசு அடிபணியாது, வயலார் ரவி எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பயன்பெற்ற டிபி ரியாலிட்டி உள்ளிட்ட 2 தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் தலா 2,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 2G அலைக்கற்றை விவகாரம் தொடர்பாக விசாரித்து வரும் அமலாக்கத்துறையின் விசாரணை அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் GS சிங்வி, AK கங்குலி முன்னிலையில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் KK வேணுகோபால் தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையில் 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பயன்பெற்ற 2 நிறுவனங்களில் தலா 2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்க அமலாக்கத்துறை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கப்பட்டு 2 மாதங்களில் முடிக்கப்படும். பினாமிகள் பெயர்களில் இருக்கும் சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என்று வழக்கறிஞர் வேணுகோபால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். 2G அலைக்கற்றை வழக்கில் தமிழக முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழி குற்றவாளியானதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் அ ராசாவின் தனி செயலாளராக இருந்த ஆசிர்வாதம் ஆச்சாரியா சாட்சியமே மத்திய புலனாய்வு துறைக்கு உதவியாக இருந்துள்ளது. 2G அலைக்கற்றை வழக்கில் கனிமொழி, கலைஞர் டிவி தலைமை நிர்வாக இயக்குநர் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டி 53 பக்க துணை குற்றப்பத்திரிகை மத்திய புலனாய்வு துறை தாக்கல் செய்திருந்தது. இதில் கலைஞர் டிவி நடவடிக்கைகளின் மூளையாக பின்னால் இருந்து கனிமொழி செயல்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு கலைஞர் டிவியை தொடங்குவது தொடர்பாக ராசாவிடம் அவ்வப்போது கனிமொழி பேசி வந்தார் என்றும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆச்சாரியாவின் சாட்சியத்தை பிறநகர குற்றவியல் நீதிபதி முன்னிலையில் கடந்த மார்ச் 25ஆம் தேதியே மத்திய புலனாய்வுத்துறை பதிவு செய்திருக்கிறது. கலைஞர் டிவியின் மூளையாக கனிமொழி செயல்பட்டது தனக்கு நினைவு இருப்பதாகவும், இதன் தொடர்பாக ராசாவின் அலுவலகத்திற்கு கனிமொழி அடிக்கடி வருவார் என்றும் ஆச்சாரியா கூறியிருந்தார். டெல்லியில் உள்ள கனிமொழியின் வீட்டுக்கும் ராசா அடிக்கடி செல்வார் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இருவரும் அடிக்கடி நேரிலும் தொலைபேசியிலும் பேசிக் கொள்வார்கள் என்றும் ஆச்சாரியா சாட்சியம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் இந்த ஆண்டு மே 16ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. MBBS மற்றும் BDS படிப்பில் சேர்வதற்காக தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் மருத்துவ கலந்தாய்வு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்குநரகத்தில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டிற்கான மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் மே 16ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூன் 30ஆம் தேதி தொடங்குகிறது. ஏர் இந்தியா விமானிகளின் மிரட்டல்களுக்கு மத்திய அரசு பணியாது என்று மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் வயலார் ரவி தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியா விமானிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நேற்று மாலையின் நிலவரப்படி ஏர் இந்தியாவின் 125 விமானங்களில் 26 உள்நாட்டு விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விமானங்களில் பயணம் செய்வோர் மாற்று விமானங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விமானத்துறை அமைச்சர் வயலார் ரவி, விமானிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விமானிகளின் மிரட்டல்களுக்கு மத்திய அரசு பணியாது என்றும் வயலார் ரவி குறிப்பிட்டுள்ளார். மொரீசியஸ் தீவிற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அங்கு உலக அமைதிக்காக பிரார்த்தனை நடத்தினார். 5 நாள் சுற்றுப்பயணமாக மொரீசியஸ் தீவிற்கு குடியரசுத் தலைவர் சென்றிருந்தார். நேற்று அவர் அங்குள்ள சிவன் கோவிலில் சாமி கும்பிட்டார்.
புனித ஏரியாக கருதப்படும் கப்கா ஏரி அருகே சிவன் கோவில் உள்ளது. உலக அமைதிக்காக பிரார்த்தனை நடத்தியதாக பிரதீபா பாட்டில் கூறினார். ஹம்னே பிரார்த்தனா கி ஹே கி நா கேவல் பாரத் லேகின் பூரே துனியா மே ஸ்வஸ்த் லோக் ஸ்வஸ்த் ரஹே குஷ் ரஹே சபி தரஃப் சம்ருத்தி ஹோ ஔர் சுக்மே ஜீவன் சப் லோக் பிதா சகே ஆபஸ் மே கோய் பி அசத்பாவ் நா ஹோ ஔர் சாரே சப் லோகோ கே மன் மே சத்பாவ் பேதா ஹோ ஜிஸ்ஸே ஹர் வியக்தி ஹர் சமாஜ் ஹர் ராஷ்ட்ர ஔர் பூரி துனியா. பிரதீபா பாட்டில் குடும்பத்தினர் அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல நிலைமையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க பிரார்த்தனை செய்தேன். மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்த வேண்டும். சமாதானமும் அமைதியும் நிலவுவதன் மூலம் ஒவ்வொரு தனிப்பட்டவர்கள் சமுதாயம் மற்றும் நாடு உலகம் என எங்கும் நல்லிணக்கம் நிலவும் என்று குறிப்பிட்டார். 2G அலைக்கற்றை ஊழல் தொடர்பான நாடாளுமன்ற பொது கணக்கு குழு குழுவின் வரைவு அறிக்கையில் பிரதமர் மீதும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டால் நாட்டுக்கு 176,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு இதுபற்றி விசாரித்து வந்தது. இந்த நிலையில் பொது கணக்கு குழு குழுவின் தலைவர் முரளி மனோகர் ஜோஷி இந்த அறிக்கையின் வரைவு நகல்களை புதுதில்லியில் வெளியிட்டார். இதில் முன்னாள் அமைச்சர் ராசா மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பிரதமர் அலுவலகம் மற்றும் அமைச்சரவை செயலகம் மீது குறை கூறப்பட்டுள்ளது. பிரதமர் துரதிருஷ்டவசமாக சில தவறுகளை செய்து இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் செயல்படாமல் இருந்ததால் தன்னிச்சையாகவும் நேர்மையற்ற முறையிலும் ராசா செயல்படுவதற்கு வசதியாக போய்விட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வருமான வரி கணக்கு விவரங்களை தெரிவிக்க முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மறுத்துவிட்டார். சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் திருச்சியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் முன்னாள் அமைச்சர் ராசா, அவரது மனைவி பரமேஸ்வரி ஆகியோர் 2001 முதல் 2011 வரை தாக்கல் செய்த வருமான வரி கணக்கு விவரங்களை கோரியிருந்தார். இந்த சட்டப்படி மூன்றாவது நபர் தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்டவரின் அனுமதி இல்லாமல் வழங்க முடியாது என்பதால் இந்த மனு விவரங்கள் டெல்லி திகார் சிறையில் உள்ள ராசாவுக்கு அனுப்பப்பட்டது. ராசாவுக்கு பதிலாக முத்துக்குமாரசாமி அளித்த பதிலில் தனிப்பட்ட விவரங்களை மனுதாரர் கோரியுள்ளதால் அவற்றை வழங்க முடியாது என்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து இந்த விவரங்களை வழங்க விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதையே காரணமாக கூறி கோபாலகிருஷ்ணனின் தகவல் கோரும் மனு நிராகரிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.